அன்னை ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம். என் பேர் யஷ்மித். யூகன் படத்தில் அறிமுகமாக இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் படம். இந்த டைரக்டர் கமல் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இதில் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ரோல் கொடுத்தாரு. முக்கியமான மெயின் ரோல், அது படம் ஃபுல்லாக சஸ்பென்ஸ், அதனால் சொல்லலை. இதில் ட்ராமா, ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஹாரர் வந்து மெயின் எலிமெண்ட்டாக எடுத்திருக்கோம். வித்தியாசமான முயற்சி தமிழ் சினிமாவில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாக்ஷி அகர்வால் ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சென்னை ஆன்லைன் டாட் காம்க்கு வணக்கம். நான் யோகன் படத்துலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக ரெண்டாவது ஃபிலிம், முதல் படம் தொப்பின்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர். இந்த படத்தை பற்றி சொன்னால் இது ஒரு பேய் படம். நிறைய பேய் படங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஐடி ஃபீல்ட் நடக்கிற மேட்டர், கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். டேரக்டர் கமல், அப்புறம் கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் யஷ்மித், ஷாம், பிரதீப், சித்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஹீரோயின் சாக்ஷி, அப்புறம் நிக்கின் முருகன் சார் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அபிராமி ராமன் சாருக்கும் தேங்க் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ஹாய் சென்னை ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு நமஸ்கார். இப்போது யுகன் ப்ரெஸ் மீட்லேருந்து பேசுகிறோம். யுகன் இஸ் சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். நான் சாக்ஷி அகர்வால். இந்த மூவியில் நான் பூஜா கேரக்டர் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். பூஜா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு வெரி டெடிக்கேட்டட், சிம்பிள், சாதாரண ஐடி எம்ப்ளாய் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு அவங்க ஒர்க் தான் முக்கியம். ஒர்க் முன்னாடி எதுவும் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப டெடிக்கேட்டட் எம்ப்ளாயி. ஆனால் இந்த சிச்சுவேஷனை அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸ் எப்படி அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஜெலசி அவங்க எப்படி இரிட்டேட் பண்ணுறதுக்கே அண்ட் டார்ச்சர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஆஃபீஸில். அண்ட் அல்டிமேட்லி அவங்க அவுட் ஆஃப் இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் சூசைட் கமிட் பண்ணிட்டு ஷீஸ் கமிங் பேக் டு டேக் ரிவெஞ்ச். ஸோ இதுதான் மூவி பிளாட். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல் மூவியில் நான் எல்லாருக்கும் கோஸ் மாதிரி பயம் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனஸ்ட்லி ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா சேலம், தூத்துக்குடி அந்த எல்லாம் ஏரியாஸ்லேயே ஃபுல் நைட் ஷூட்டிங். ஸோ நைட் ஷூட்டிங்கில் அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு நானே எனக்கு டச் அப் பண்ணுற டைம் பயந்துடுவேன். பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாங் ஷூட்டிங் கொடைக்கானல்ல பண்ணோம். சாங் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொமான்டிக் அண்ட் லவபிள் லிரிக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ளீஸ் வாங்க, மூவி பாருங்க, ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யோகன் மூவியோட ப்ரொடியூசர், டேரக்டர் அண்ட் எடிட்டர். எடிட்டர் என்னோடய 4வது மூவி, டேரக்டர் என்னோடய 1st மூவி. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு 4 பேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பா அம்மா என்னை நம்பி பணம் போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் காப்பாற்றிட்டேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய தம்பி பிரபு, தென் சுரேஷ் சார், இவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். யூகன் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வந்தாங்கன்னா படத்தோட சீனை வந்து அடுத்து யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி யார் ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூகன். ஆடியன்ஸ் தான் யூகன். ஸோ அதுக்காக தான் யூகன் நேம் வச்சுருக்கோம். இந்த படத்தில் கேமரா, மியூசிக் அண்டு ஆர்ஆர் மூணு பேருமே 100% அவுட் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ரஷாந்த் பண்ணியிருக்கான். மூணு படத்தில் 5 சாங், படத்தில் 3 சாங், படத்தில் 3 சாங் வரும். செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு சாங் தான், டூயட் சாங். டூயட் சாங் எல்லாம் வழக்கம் போல் இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் போயிருக்கும். ரெண்டாவது சாங் வந்து பீர் ஆந்தம். ஃபுல்லாக ஐடி கம்பெனி பசங்க என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஸ்டோரி லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கம்பெனியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்போம். இந்த படத்தில் ஹீரோ யாருங்கிறது கடைசி ஒரு 15 மினிட்ஸ் தான் தெரிய வரும். அந்தளவுக்கு சஸ்பென்ஸ் ஃபுல்லாக கொண்டு போயிருக்கு. இந்த படத்தில் ஹாரர் 40 நிமிஷம் இருக்குது. ஹாரர் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சஸ்பென்ஸும் இருக்கும், யாராலையும் அடுத்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு பிடிக்கும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாம் கீர்த்திவாசன். இது வந்து யூகன். இது வந்து என்னோடய 1st ஃபீச்சர் ஃபிலிம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் ஃபிலிம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் மொத்தம் 4 லீட் கேரக்டர்ஸ். அதில் நானும் ஒருத்தனாக நடிச்சிருக்கேன். அண்ட் சாக்ஷி அகர்வால் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படம் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். டேரக்டர் வந்து கமல். அவர் பேசிக்கலி எடிட்டர், பட் இந்த படத்தை வந்து எடிட் பண்ணி டேரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம். சென்னை ஆன்லைன். யூகன் படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணியிருக்கிறேன். என் பேர் அலெக்ஸ் பிரேம்நாத். நான் வந்து மியூசிக் டேரக்டர் வித்யாசாகரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பல வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஐடி பேஸ்ட் த்ரில்லர் ஹாரர் மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு வித்தியாசமான டோன்ஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து இதெல்லாம் கேட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க்கு ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து வாழ்ந்துருக்காங்க ஆல்மோஸ்ட். அது வந்து ஒரு இது எப்படின்னா இதுவரைக்கும் வராத ஒரு புது விதமான ஹாரர் மூவின்னு தான் நான் நான். ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம டக்குன்னு சொல்லிடலாம் இந்த சீனில் அடுத்தது போய் வரப்போது வரப்போ இது போயிடும் அப்படின்னு. பட் இந்த படத்தில் வந்து எப்படின்னா யூகிக்கவே முடியல ஆக்சுவலாக. தட்ஸ் ஐ திங்க் ஐ த கெப்ட் யூகன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. ஒர்க் பண்ண ஒர்க் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. லைவ்லியாக இருக்குது. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தேன். மிஸ்டர் கமல்ஜி டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ஹிட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ.